நீலி பிருங்க அதிகாராய் முடி உதிர்தல் இளநரை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. 15 நாட்களில் ரிசல்ட். ஜோதிட ஆன்மீக நேயர்களே, ஓம் சரவணபவா வலைதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சினை பற்றியது. மிதுன ராசினரான உங்களுக்கு சனி பெயர்ச்சி எத்தகைய பலன்களை வழங்கிடும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்றோம். அதற்கு காரணம் என்னென்னா, எல்லோரும் மிக அதிகபட்சமாக எதிர்பார்க்கின்ற பெயர்ச்சிகளில் கிரக பெயர்ச்சிகளில் மூன்று பெயர்ச்சி தான் ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பீங்க. ஒன்று சனி பெயர்ச்சி, இரண்டாவது குரு பெயர்ச்சி, அடுத்து ராகுக்கேது பெயர்ச்சி. இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் தான் மனித வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற அளவிற்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுக்கு ஒரே காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர்கள் நீண்ட காலகட்டம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார்கள். குரு பகவான் ஒரு ராசிக்குள் ஓராண்டு சஞ்சரிப்பார். சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பார். இந்த 2.5 ஆண்டுகள் ஒரே ராசிக்குள் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது நிலையான பலனை வழங்கிடுவதால் அந்த பலன்கள் நட்பாக இருக்கின்ற போது நன்மையாக நடக்கும், தீமையாக இருக்கின்ற போது எதிர்மறையான பலன்கள் உண்டாகும். அப்பதனால்தான் எதுக்காக நமக்கு இந்த பாதகம் வந்தது, ஏன் சங்கடப்படுறோம், எப்போ நல்லா இருக்குமே, இதெல்லாம் காரணமே இந்த சனி பகவான் நமக்கு கொடுக்கின்ற பலன்கள் தான். சனி பகவான் கொடுக்கின்ற அளவிற்கு பலன்களை வேறு எந்த கிரகமும் கொடுப்பதில்லை என்பது பொதுவான விதி. ஏன்னா சனி பகவான் என்பது ஈசனால் படைக்கப்பட்ட ஒரு கிரகம். ஈசன் வழங்கிய ஒரு பட்டம் சனிக்கு சனீஸ்வரர் என்ற பட்டம். ஈஸ்வரனுடைய பட்டத்தையே வழங்குகிறார் ஒரு கிரகத்திற்கு. அந்த பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி கிரகம் மட்டும்தான். அந்த அளவிற்கு நீதி, நேர்மை, நியாயம் என்பதில் மிகச் சிறந்த ஒரு கிரகமாக, தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு கிரகமாக சனி கிரகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சனி கிரகத்தினுடைய ஆட்சி வீடுகள் என்பது மகரமும் கும்பமும். உச்சம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி. பொதுவாக நான் எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன் சொல்லுவேன், உனக்கு 7.5 சனி வந்தாலும் கவலைப்படாத, ஜென்ம சனி வந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா சனியுடைய அப்பம் மாதிரி. அதனால் இந்த மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஒரு சரியான பலன் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ ரிஷப ராசி, மிதுன ராசினருக்கு எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறார் சனி பகவான் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசினருக்கு நட்பான கிரகம் சனி கிரகம். அப்போது ஒரு நண்பர் என்பவர் எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை நீங்கள் பொதுவாக பார்க்கணும். எதிரி ஒரு பலன்களை வழங்குவது வேறு, நண்பன் ஒரு பலன்களை வழங்குவது வேறு. அப்போது சனி பகவான் உங்களுடைய நட்பு கிரகம். மிதுன ராசிக்கு சனி பகவான் நட்பானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லவே முடியாத அளவிற்கு கடந்த 2.5 ஆண்டுகாலமும் சங்கடங்களை அனுபவித்த ஒரு ராசி என்றால் அது மிதுன ராசியாக மட்டும்தான் இருக்கும். அது காரணம், இந்த அஷ்டம சனி என்பது வாழ்க்கையில் மற்ற எல்லா சனியை விட அஷ்டம சனி மிக அதிகபட்சமான எதிர்மறையான பலன்களை, சங்கடமான பலன்களை வழங்கிடக்கூடிய இடம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு சங்கடமான பலன்களை பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, குடும்ப ரீதியாக, எங்கே போனாலும், எங்கே திரும்பினாலும் அடி, என்ன செய்தாலும் ஒன்றும் நடக்கலை, இப்படியெல்லாம் ஒரு பெரிய நிலைப்பாட்டுடன் இருந்து வந்த நிலையில் ஒரு கீழே விழுந்த ஒருவரை தூக்கி வானத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு ஒரு சக்தியை சனி பகவான் வழங்கப் போகிறார் என்றால் அவர் சஞ்சரிக்கிருக்கின்ற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாக சனி பகவான் சஞ்சரிக்கிருக்கின்ற காரணத்தினால் இந்த 2.5 ஆண்டுகாலத்தில் மிக அதிகபட்சமான நன்மைகளை ஒரு அடையக்கூடிய ஒரு ராசி என்றால் அது மிதுன ராசி மட்டும்தான் எழுதி வச்சுக்கிங்க. தெளிவாக சொல்ல முடியும், அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ, இது நாள் வரையில் எந்த வழிகளெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அந்த வழிகளெல்லாம் திறந்து வைத்து இனி வருமானம் வருவதற்குரிய வழிகளை இந்த 2.5 ஆண்டுகாலத்திற்கு 2025 மார்ச் மாதம் வரையில் மிக அதிகபட்சமான யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலையை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வழங்கிடப் போகிறது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம். நமக்காக இதெல்லாம் நடக்குது. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் திடீர்னு ஒரு பதவி, பெரிய ஒரு செல்வாக்கு, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த நிலைன்னு, சரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி மாற்றம், பணியிட மாற்றம், ப்ரமோஷன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. 9ஆம் இடத்து சனி அத்தனை விதமான நன்மைகளை வழங்குவது பொதுவாக.
எதிர்பாராத முன்னேற்றம். அதே போல் தந்தையுடைய ஸ்தானமும் அது 9 இடம்தான். இதுநாள் வரையில் தந்தையிடம் ஒரு மனக்கசப்பு, அவருக்கும் உங்களுக்கும் ஒட்டுதல் இல்லை, சங்கடங்களை அனுபவித்து வந்த நிலையில் இனி தந்தையிடம் ஒரு நல் இணக்கம், அவரால் வழிகாட்டக்கூடிய நிலை, அவருடைய ஆதரவு, இதையெல்லாம் இந்த 9 இடத்த சனி இந்த மிதுன ராசியினருக்கு வழங்கிடப் போகிறது. அப்போது தந்தை ஸ்தானத்தின் போது சூரியனுக்கு நிகரான அரசாங்கத்திற்கு என்னென்ன, அரசாங்கத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, வேலைவாய்ப்பாகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் இல்லை ஏதாவது உத்தரவுகளாகட்டும், ஒரு கடிதம் போட்டிருக்கீங்க, ஒரு விண்ணப்பம் போடுறீங்க, அந்த விண்ணப்பம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகும். ஒரு வேலை எதிர்பார்க்குறீங்க அரசாங்க ரீதியாக, அது உங்களுக்கு சாதகமாகும். இதனால் வரையில் வம்பு வழக்கு இருந்தது, அந்த வம்பு வழக்குகள் இனி சாதகமாகும். இதையெல்லாம் இந்த மிதுன ராசியினருக்கு 9 இடத்த சனியால் நன்மைகள் உண்டாகப் போகிறது. தெய்வ துணையும் அருளும் கிடைத்து அதிகபட்சமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு ராசினராக மிதுன ராசினர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இது வந்து 9 இடத்த சனி தான். இந்த அவர் அமருகின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் எப்போதும் பாதக செய்யும்னு சொல்லுவோம். ஆனால் பாதகமே செய்யாத 3 இடங்களை இந்த காலகட்டத்தில் மிதுன ராசினர் அடைந்திருக்கிறீர்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய 3 பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீது. லாபஸ்தானம் என்கிறது இது நாள் வரையில் உங்களுடைய தொழிலில் லாபம் இல்லை, எதிர்பார்த்து பில்லு சாங்ஷன் ஆகலை, எதுவுமே நடக்கலை, பணம் பூரா அப்படி முடையாகி கிடக்கு, விளைச்சல் விளையாடுறது மாதிரி நிலையில் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக. சரி, திருமணமாகி கணவனை பிரிந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அடுத்த திருமணத்திற்கு தன்னை தயார் செய்து கொள்ளக்கூடிய அந்த யோகத்தையும் இந்த 11 இடத்த சனி வழங்குவார். அதற்கு மேலாக தன்னுடைய 7 பார்வையால் உங்களுடைய 3 இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற போது உங்கள் தைரியம் வீரியம் எல்லாமே அதிகரித்து எதையும் செய்ய முடியும் நம்மால் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி. 10 பார்வையாக 6 இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உடலில் இருந்த பிரச்சனைகள், ரோண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் உடல் பிரச்சனைகள் நோய் அத்தனையும் அகன்று நம்முடைய உடல் நல்லாயிடுச்சு, நம்மளால் சரியாக செயல்பட முடியும், நல்ல எதிர்ப்புகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு, இனி நமக்கு எதிர்ப்புகள் கிடையாது. இந்த ஒரே பெயர்ச்சியின் காரணமாக பல்வேறு பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசினராக இந்த மிதுன ராசினர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மிக யோகமான பலன்களை அடையக்கூடிய நீங்கள் தொடர்ந்து சனி பகவானை வழிபட்டு வாருங்கள், இன்னும் மேலும் யோகமான பலன்களை அடைவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.